உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. உலக சுற்றுச்சூழல் தினம் இன்றாகும். சூழல் மாசடைதலுக்கு எதிராக குரலை உயர்த்துங்கள், கடலை அல்ல என்பதே இந்த வருடத்தின் துணிப்பொருளாகும். காணாமல் போன மலேசிய விமானம் இந்திய பெருங்கடல் பகுதியில் தீப்பிடித்து விழுந்ததை பார்த்ததாக பிரித்தானிய பெண் ஒருவர் கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் இவ்விமானம் விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் கடலுக்கு அடியில் உள்ள கண்காணிப்பு கருவியிலும் இந்த சத்தம் பதிவாகியிருப்பதாக ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். எனினும் இந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடற்கரையில் பணத்தை புதைத்து வைத்துள்ளதாக கோடீஸ்வரர் ஒருவர் பதிவிட்ட ட்விட்டர் தகவலால் முழு அமெரிக்காவும் பரபரப்பில் உள்ளதாம். இந்த தகவலினால் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வரையான கடற்கரை பகுதியை தோண்டி பணத்தை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மக்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது பரவி வரும் மர்ஸ் உயிர்கொல்லி நோய் ஒட்டகத்திலிருந்து பரவி இருக்கக்கூடும் என ஆய்வறிக்கை ஒன்று குறிப்பிட்டுள்ளது. எனினும் ஒட்டகப்பாலிலும் சம அளவிலான வைரஸ் கிருமிகள் காணப்பட்டதால் சுவாசம் மூலம் மட்டுமே இந்த நோய் பரவியதாக உறுதி செய்யப்படவில்லை. மர்ஸ் உயிர்கொல்லி நோயானது ஒரு சுவாச தொற்று நோய் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ஹார்வர்ட் நூலகத்தில் உள்ள புத்தகம் ஒன்று பெண்ணின் தோல் கொண்டு பைண்டிங் செய்யப்பட்டுள்ளது. அங்குள்ள 3 புத்தகங்களின் மேல் அட்டை தோலினால் ஆனதென சந்தேகித்த அதிகாரிகளுக்கு இந்த திடுக்கிடும் தகவல் பரிசோதனையின் முடிவில் தெரிய வந்துள்ளது. மனித ஆன்மாவை வசப்படுத்துவது தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகளின் தொகுப்பே இந்த புத்தகமாகும். ஐரோப்பிய நாடுகளின் பொதுவான நாணயம் யூரோ. இதனை தற்போது 18 நாடுகள் பயன்படுத்தி வருகின்றன. ஐரோப்பிய நாடுகளில் 10 நாடுகள் அதனை பயன்படுத்துவதில்லை. இந்நிலையில் அடுத்த ஆண்டு முதல் யூரோவை லித்வேனியா பயன்படுத்த தொடங்குகிறது. அளவுக்கதிகமாக SMS அனுப்புபவர்களா நீங்கள்? அதிகம் SMS அனுப்பினால் கண் பார்வையை இழக்க நேரிடுவாம். இருளில் தொடர்ந்தும் சேட்டிங் செய்யும் போது விழித்திரை கிழிந்து விலகும் அபாயம் உள்ளது. இதனால் பார்வை குறைபாடு ஏற்படுமாம். சீனாவைச் சேர்ந்த வாலிபர் ஒருவருக்கு இந்நிலை ஏற்படவே இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. உலகம் சுற்றும் வர்ணம். இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணிக்காக தேசிய அணியில் இடம் பிடிக்காத வீரர்கள் மூவரை அழைத்துள்ளது இங்கிலாந்து. மொயின் அலி, சாம் ராப்சன், கிறிஸ் ஜோர்டான் ஆகிய 3 வீரர்களே இவர்கள். இவர்கள் ஏற்கனவே 20 போட்டிகளில் விளையாடியிருந்தாலும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடப் போவது இதுவே முதல் தடவையாகும். ஜூன் மாதம் 12 இந்த டெஸ்ட் போட்டி ஆரம்பமாகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் கெயில் மான்ஃபீல்ஸை தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் ஆண்டிமுரே. அரையிறுதியில் 8 சாம்பியன் பட்டம் வென்ற ரஃபேல் நடால் மற்றும் ஆண்டிமுரே ஆகியோர் மோதுகிறார்கள். உலகம் சுற்றும் வர்ணம். ஜெய் ஸ்வாதி நடிப்பில் உருவாகும் திரைப்படம் வடகரி. இந்த திரைப்படம் ஜூன் மாதம் 19 வெளிவருகிறதாம். இதனை தயாநிதி அழகிரி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். விமல், ராஜ்கிரண், லக்ஷ்மி மீரன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள திரைப்படம் பஞ்சப்பை. இந்த திரைப்படம் நாளைய தினம் வெளிவருகிறது. இந்த படம் தனக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்ப்பதாக விமல் கூறியுள்ளார். ராகவா லாரன்ஸின் திகில் திரைப்படம் முனி பாகம் 3 இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன. இந்த மாத இறுதியில் படப்பிடிப்புகள் அனைத்தும் நிறைவடைந்து விடும் எனவும் படக்குழுவினர் கூறியுள்ளனர். இத்துடன் இன்றைய உலகம் சுற்றும் வர்ணம் தொகுப்பு நிறைவடைகின்றது. உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒலிப்பதிவை வர்ணம் FM-இன் Facebook மற்றும் YouTube தளங்களில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நான் கிருஷ்ணி. உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு.